ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சினிமா கோட்டா. கொரோனா லாக்டவுன் ஆரம்பத்துல இருந்தே மீராமேத்தனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. எல்லோரும் என்னை காப்பி அடிக்கிறார்கள், என்னை பார்த்து போட்டோஷூட் செய்கிறார்கள் அப்படின்னு புலம்பிட்டு வந்தாங்க. திடீரென தன்னுடைய வளர்ச்சியை ஒட்டுமொத்த கோலிவுட்டும் சேர்ந்து தடை செய்து விட்டதாகவும் அதனாலதான் பாலிவுட்டிலும் ஹாலிவுட்டிலும் ஹீரோயினாக ஜொலிப்பதாக ஓவராக பெருமை பேசி வந்தாங்க. தன்னை த்ரிஷா காப்பி அடிப்பதாக கூறி வந்த மீராமேத்தன், த்ரிஷா இது உங்களுக்கான கடைசி வார்னிங், அடுத்த முறை நீங்கள் இதே மாதிரி உங்களுடைய போட்டோவை என்னை போலவே இருப்பதற்காக போட்டோஷாப் செய்து நீண்ட முடி உள்ளிட்டவற்றை மார்பிங் செய்து வெளியிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. ஹாலிவுட்டுடைய டாப் ஸ்டார்களான ரஜினி சார், விஜய் சார் தரைக்குறைவாக விமர்சித்து மீராமேத்தன் கன்னட ரஜினிகாந்த் சாருக்கும் கிறிஸ்துவர் விஜய் சாருக்கும் என் பெயரை கெடுக்க முயற்சிக்கிறார்கள், சைபர் புல்லிங் பற்றி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க நான் தயங்க மாட்டேன், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என பொங்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை நெட்டிசன்கள் கண்டபடி ட்ரோல் செஞ்சிருக்காங்க. ஆனா எதை பற்றியும் கவலைப்படாத மீராமேத்தன் முன்பு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டாங்க. அதுல ஹாலிவுட்ல நெப்போட்டிசம் கிடையாது அப்படின்னு கூறிட்டு வந்தாங்க. ஆனா சமீபத்துல நடிகர் சாந்தனும் குரூப்பிசம் இருப்பதாக ஒப்புக்கொண்டார். இந்த குரூப்பிசத்தால் தான் அவருக்கு மாஸ்டர் படத்துல வாய்ப்பும் கிடைச்சிருக்கான். நீங்களும் நெப்போட்டிசம் பொருள் தானே, பாக்கியராஜ் சாருடைய மகன் தானே நீங்கள், ஹாலிவுட்ல மொத்தம் 4 குரூப் இருக்கு, முதல்ல கமலஹாசன் சார் குடும்பத்தினர்கள், அடுத்து எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் குடும்பத்தினர்கள், சிவகுமார் சார் அண்ட் ஃபேமிலி, நான்காவதாக குரூப் ஆன் ஸ்கிரீனில் சத்தம் இல்லாமல் இருந்தாலும் ஆஃப் ஸ்கிரீன்ல அப்பா பிள்ளை ஆட்டம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கு அப்படின்னு ஜாடையாக சிம்பு சரவம் எடுத்திருக்காங்க. இதனால கடுப்பான ரசிகர்கள் மீராமேத்தன வேற லெவலுக்கு கலாய்ச்சிட்டும் வராங்க. மேலும் இதை தொடர்ந்து தற்போது ஒரு வீடியோவில் மீராமேத்தன் பேசியிருக்காங்க. சோ இந்த வீடியோல ஒரு லேடி இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதாவது சிம்பு சார், விஜய் சார், சூர்யா சார் எல்லார பத்தியும் சொன்னீங்க, சோ அஜித் சார் கிட்ட நீங்க ஏன் போல அப்படின்னு கேட்டதற்கு, அவருடைய படங்கள்ல நான் நடிச்சேன், சோ அந்த காட்சியை வந்து நீக்கிட்டாங்க, அதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் கேக்குறது அந்த டேரக்டர் தான் கேட்கணும், சோ அஜித் சார் அவர் பாட்டுக்கு வருவாரு, நடிப்பாரு, அவர் பாட்டுக்கு போயிடுவாரு, அவருடைய பட விழாக்களே கலந்துக்கிறது கிடையாது, சோ அவர்கிட்ட எனக்கு எந்த வாக்குவாதமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, சோ அதனால நான் அவரை பத்தி எதுவும் பேசுறதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த தகவல் தற்போது சோசியல் மீடியால வைரலாகிட்டு வருது. சோ இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.